ஆரோக்கியம் தெரியும் போட்டது எல்லாருக்கும் தெரியும். அந்த உடல் கழிவு உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு நல்லா வச்சிருக்கும் போது தான் மனநிலை நல்லா இருக்கும், சீராக இருக்கும். இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வந்துருச்சு. அந்த ஃபிட்னஸ் நிறையா இருந்தாலும் அதுக்கு நிறைய பேர் போய் அந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிற சூழல் உருவாகிடுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நான்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் உடம்பு நல்லா வச்சிருந்தாலே இவங்களாம் பொறுக்கி பசங்கன்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி வந்து ஆணலகன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி வந்துச்சு. அன்றைக்கி பார்த்தா உடம்பு வளர்த்தாலே அடிதடில் இறங்குவாங்களோ இருக்குது நினைப்பது போய் இந்த ஒரு கலையாக அது உருவாக்கி விட்டது. ஆக என்னுடைய ஃப்ளக்ஸ் வந்து தொடர்ந்து பல உடற்பயிற்சி மையங்களை தொடர வேண்டும், மேல் மேலே உயர வேண்டும். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒன்று, வாழ்க்கைக்கு வந்து மிக மிக அவசியமானது. உடற்பயிற்சி செய்யும் போது பல தீய வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாமே போயிடும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 வயசு அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் உடற்பயிற்சி தான் அது காரணம். அதனால் எல்லோரும் நல்ல உடற்பயிற்சி செய்து தேகத்தை சிறப்பாக வைத்து மனநிலையும் உடலையும் சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு ஐ விஷ் ஷாத் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் இன் சிக்கந்தர் ஆல் தி பெஸ்ட் கீப் கோயிங்.